ஜெர்மனியில் கடந்த திங்கட்கிழமை அதாவது 8/1/2024 ஆரம்பித்த போராட்டம் இன்னமும் தொடர்ந்த வண்ணமாக காணப்படுகின்றது. கடந்த வாரம் மிகவும் பாரிய அளவில் காணப்பட்ட போராட்டமானது நாளை திங்கட்கிழமையும் தொடர இருக்கின்றது. பவான் ஃபெவாண்ட் எனப்படும் விவசாயிகள் சங்கம் இந்த அறிவிப்பினை விவசாயிகளுக்கு வெளியிட்டுள்ளது. விவசாயிகளால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் இதில் குறிப்பிடும்படியாக கடந்த 70 வருடங்களாக விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு வழங்குவதை விட குறைவான விலையில் டீசல் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அதனை நிறுத்துவதற்கு ஜெர்மன் அரசு எடுத்த முடிவானது விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கத்தின் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றது. இதன் விளைவாக இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் என்றும் இதனை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி மிகவும் ஆக்ரோஷமான முறையில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். அதாவது பாதையோரங்களில் இருந்த மரங்களை அவர்களது கனரக வாகனங்களினால் உடைப்பது போன்ற பாரிய செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஜெர்மனியின் பல பாகங்களிலிருந்தும் பெர்லினை நோக்கி சுமார் 5000-க்கும் மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. நாளை திங்கட்கிழமை பாதை மறைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக இவர்கள் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். பெர்லினுக்குள் நுழையும் பாதையை மறைப்பதே இவர்களது முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது. அவ்வாறு செய்வதன் மூலம் பெர்லினில் நாளை போக்குவரத்து பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மற்றும் அங்கு பயணிக்கின்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்றவை இவர்களது முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது என்று போட்ஸ்டாம் போலீசார் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாக காணப்படும் எரிபொருளுக்கான கோரிக்கைக்கு எந்த ஒரு சாதகமான பதிலையும் ஜெர்மனியின் புண்டஸ் கன்சலர் ஓலாஃப் சோல்ஸ் இதுவரை வழங்கவில்லை. ஜெர்மனியில் வாழும் மக்கள் தொகைக்கு அளவாக போனுங் எனப்படும் தொடர்மாடி வீடுகள் குறைவாக காணப்படுவதனால் இலகுவில் வாடகைக்கு வீடுகளை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதனால் வீட்டு உரிமையாளர்கள் தற்பொழுது வீட்டு வாடகையை அதிகரித்திருக்கின்றனர். நோட்ரைன்வெஸ்ட்பாலன், நீடு சக்சன் மற்றும் ஏனைய இடங்களிலும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படக்கூடிய வானிலை காணப்படுவதனால் அங்கு கிளட்டைஸ் எனப்படும் நிலத்தில் உரைக்கின்ற ஆபத்தான பனி அபாயம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பேர்கெகெல்ட் எனப்படும் அரசாங்க உதவி பணம் பெறுபவர்களில் வைத்தியரின் அனுமதியுடன் இவர்களால் வேலை செய்ய முடியாது என்று அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர ஏனையவர்கள் அரசாங்க உதவி பணம் பெறுவார்களாக இருந்தால் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வேலையை அவர்கள் செய்ய மறுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அரசாங்க உதவி பணத்தினை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்று ஜேம்ஸ் ஸ்பான் தெரிவித்திருக்கின்றார் என்று ஆன்லைன் ஃபோகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.